ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க, அதாவது போர்பான் பிஸ்கெட். இது எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான போர்பான் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 75 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ இந்த பட்டரை லைட்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம இனி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு ஒரு 100 grams வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் நல்லா பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 125 grams மைதா எடுத்திருக்கேன். மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஹாஃபாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ இது கூட நெக்ஸ்ட் வந்து நம்ம 25 grams ஆஃப் கொக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணோம். ஸோ 25 grams ஆஃப் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 tablespoons வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு டவ் நல்லா கரெக்டாக வரும். ஸோ ஒரு 3 tablespoons வந்து இது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட டவ் வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூசனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா இதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இருந்துச்சுன்னா கூட இப்படி நீங்கள் வந்து ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக ஃப்ளாட்டன் பண்ணாதீங்க, கொஞ்சம் தின்னாகவே வந்துட்டு அதை திரட்டிக்கோங்க. பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒட்டவே ஒட்டாது. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணால் கூட நம்மளோட டவ் வந்து ஒட்டாது. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்குவேர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அகெயின் வந்துட்டு நீங்கள் இதை ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிஸ்கெட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்குவேர் ஷேப் ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக பிஸ்கெட்ஸ் வந்து ஷேப் பண்ண முடியும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லெங்க் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து க்ராஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாபான் பிஸ்கெட்டில் இருக்கிற மாதிரியே குட்டி குட்டியாக வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து நம்மளோட ஸ்கொயர் ஸ்டிக் வச்சு குட்டி குட்டியாக போடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. மீன்வைல் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது மேலே இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு அங்கங்கே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10-15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு அவன் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளாடி இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம உள்ளாடி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன், ஐ மீன் பவுடர் சுகர், நாட் ஐசிங் சுகர், பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணி இதை ரெண்டே நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டரோட கலர் வந்துட்டு பேல் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூனே ஓகே தான். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர் க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட் வந்துட்டு நல்லா பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்துட்டு க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். இல்லைனா வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறதுனால க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் க்ரீமை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைட் ஆஃப் த பிஸ்கெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அடுத்த பிஸ்கெட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான க்ரீம் பிஸ்கெட், அதாவது போர்பான் பிஸ்கெட் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலே இது செஞ்சிடலாம். செஞ்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிஸ்கெட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் ஈஸியான போர்பான் பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ க்ரிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.